வணக்கம், நான் மதன் கார்கி. ஸ்கிரிப்டிக் அப்படின்னா என்ன எழுத்தாளர்களுக்கு அப்படின்ட்டு உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு எழுத்தாளராக நீங்கள் உங்களோட கதை வச்சுருப்பீங்க, ஒரு திரைக்கதை எழுதி வச்சுருப்பீங்க. இதை எங்கே எடுத்துக்கிட்டு போகணும், இந்த திரைக்கதை வந்து ஒரு நல்ல தரத்தில் இருக்கா, இது வந்து ஒரு திரைப்படமாக்கிறதுக்கான ஒரு தகுதி இந்த திரைக்கதைக்கு இருக்கா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே நிறைய எழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த திரைக்கதைகளை எப்படி ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுன்ற கேள்வி தான் நிறைய எழுத்தாளர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிறைய கதைகள் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நிறுவனமாக போய் அவங்களோட கதைகளை கொடுத்து அதை கொண்டு போகிறத விட அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கிறதுக்காக ஒரு திரைக்கதை வங்கியை ஆரம்பிக்கணுன்ட்டு நானும் திரு தனஞ்சயன் அவர்களும் இணைஞ்சு தொடங்கியிருக்கிறது தான் இந்த ஸ்கிரிப்டிக் வங்கி. இந்த வங்கி மூலமாக உங்களோட திரைக்கதைகளை ஒரு நல்ல குழு, எழுத்தாளர்கள், திரையெழுத்தாளர்கள், இயக்குநர்கள், இவங்க எல்லாரும் சார்ந்த ஒரு குழு வந்து உங்களோட கதையை உங்கள் கூட உட்காந்து இந்த கதையை வந்து ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துக்கிட்டு போக போகுது. தயாரிப்புக்கு தயாரான ஒரு நிலையில் இந்த திரைக்கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல தயாரிப்பாளர்கள் கிட்ட ஸ்கிரிப்டிக் வங்கியே இந்த திரைக்கதைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகுது, வழங்க போகுது. அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி இந்த கதைகளை கொண்டு போயிட்டு திரையில் கொண்டு வர்றதுக்கான எல்லா உதவியும் வந்து ஸ்கிரிப்டிக் செய்ய போகுது. இதுதான் வந்து ஸ்கிரிப்டிக் வங்கியோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். உங்ககிட்ட நல்ல கதைகள் இருந்தால், நல்ல திரைக்கதைகள் இருந்தால் உங்களோட கதைகளை வந்து பதிவு பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டிக் வங்கிக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களோட நல்ல திரைக்கதைகளை ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு திரைப்படமாக பார்க்குறதுக்கு ஸ்கிரிப்டிக் ஒரு பாலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.